பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவ பிரிவின் திட்ட வரைவை இன்று காஜாங் மருத்துவமனையில் தொடக்கி வைத்து பேசிய பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப், 2015 காஜாங் மருத்துவமனைக்கு திடீர் வருகை புரிந்த போது மருத்துவமனையின் நிலையை கண்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்ததாகவும், மருத்துவமனையை புதுப்பிப்பதுடன் விரிவாக்கம் செய்வதும் மிக முக்கியம் என்றும் உணர்ந்ததாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து 2016 நிதிநிலை அறிக்கையில் இந்த மருத்துவமனையின் விரிவாக்கத்திற்காக ரிங்கிட் மலேசியா 1.2 மில்லியன் ஒதுக்கப்பட்டதாகவும், இதன் மூலம் காஜாங் மற்றும் உலுலங்கட் பகுதி மக்கள் பயன்பெறுவர் என்றும் தெரிவித்தார். இந்த வளாகம் காஜாங் மருத்துவமனையில் இருந்து 800 மீட்டர் தொலைவில் அமைந்திருப்பதாகவும், இந்த வளாகத்தில் 272 படுக்கை வசதியும், 14 பிரசவ அறைகளும், 6 அறுவை சிகிச்சை கூடங்களும் இடம்பெறும் என்றும் தெரிவித்தார். வெளி நோயாளிகளுக்கு 1 வெள்ளியும் பிரசவத்திற்கு 50 வெள்ளியும் வசூலிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் 400 நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவர் என்ற நிலையை 2020 மலேசியா அடையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். பரிச நேஷனல் காஜாங் மக்களின் நலன்களை மனதில் கொண்டே பல்வேறு நலத்திட்டங்களை செய்ததாகவும், தொடர்ந்து வளர்ச்சி பணிகளுக்கு பரிசான் கட்சியையே மக்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்றும் கூறினார். மகளிர் மற்றும் குழந்தைகள் நலப்பிரிவை காஜாங் மருத்துவமனையில் தொடக்கி வைத்து உரை நிகழ்த்திய பிரதமர் நஜீப், ஸ்லாவோர் மக்கள் தங்கள் நீண்டகால பிரச்சினையான குடிநீர் தட்டுப்பாடு, பொது சுகாதாரம் மற்றும் டிங்கி தொல்லைகளில் இருந்து மீள பரிச நேஷனலுக்கு இந்த தேர்தலில் வெற்றி அளிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில், அரசின் பல திட்டங்கள் மக்களை சென்றடையாததற்கு எதிர்க்கட்சிகளே காரணம் என்றும் கூறினார். அதனால் வரும் காலங்களில் இது போன்றவை தவிர்க்கப்பட்டு மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற பரிசனுக்கை வாக்களிக்கும்படி வேண்டுகோள் விடுத்தார். நாடெங்கிலும் 67,000 டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு 53.6 மில்லியன் ரிங்கிட் செலவில் எண்ணெய் அட்டைகளை வழங்குவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் ரசாக் அறிவித்தார். இந்த நிதியின்படி ஒவ்வொரு டாக்ஸி ஓட்டுநரும் தலா 800 ரிங்கிட்டுக்கு எண்ணெய் நிரப்பிக் கொள்ளலாம். இஹெய்லிங் சேவைகளின் வரவால் டாக்ஸி ஓட்டுநர்களின் வருமானம் பெருமளவில் குறைந்துவிட்டதை கருத்தில் கொண்டு இத்திட்டம் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார். இதன் மூலம் நாடெங்கிலும் உள்ள டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு ஒரே மலேசிய டாக்ஸி உதவி திட்டத்தின் கீழ் தலா 800 ரிங்கிட் உதவி அட்டைகள் வழங்கப்படுவதாக சர்டாங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் அறிவித்தார். 38வது இளைஞர் மாநாட்டில் பங்கு கொண்டு உரை நிகழ்த்திய துணை பிரதமர் டத்தோஸ்ரீ அகமது சயீத், பரிசான் கட்சி எப்பொழுதும் இளைஞர்களுக்கான கட்சி என்றும், வளரும் தலைமுறையின் வளர்ச்சியில் மிகுந்த கவனத்துடன் பணியாற்றும் என்றும் தெரிவித்தார். இளைய சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செயல்படுவதாகவும், அவர்களின் கல்வி வளர்ச்சிக்காகவும் அவர்கள் தொழில் தொடங்க பல முதலீட்டு திட்டங்களும் குறைந்த வட்டி விகிதத்தில் வங்கி கடன் உதவிகளும் அளிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். இந்த மாநாடு மற்றும் கண்காட்சியில் மொத்தம் 50,000 வேலை வாய்ப்புகளும் 200க்கும் மேற்பட்ட தொழில் ஆலோசனைகளும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் பரிசானின் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருப்பது போல், 3 மில்லியன் வேலை வாய்ப்புகளும், 600,000 சுய வேலை வாய்ப்பு திட்டங்களும் 5 வருடங்களில் உருவாக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை கண்டறிய தனித்துறை அமைக்கப்படும் என்றும் மேலும் தெரிவித்தார். மலேசிய மருத்துவத்துறையின் 5 மருத்துவமனைகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் குழு கொடிய ஆட்கொழி நோயான ஹெப்படைட்டிஸ் சிக்கு மருந்து கண்டறிந்துள்ளது. சுகாதாரத்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஹில்மி யஹயா இன்று பினாங்கு மருத்துவமனை மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தை தொடக்கி வைத்து பேசுகையில், 5 மருத்துவமனைகள் அலுஸ்டார், சிலாயாங், அம்பாங், குவாந்தன் மற்றும் சுங்கைபுல மருத்துவமனைகளைச் சேர்ந்த மருத்துவர் குழு இன்று பாரிஸ் நகரில் நடைபெற்ற அகில உலக கல்லீரல் நோய்களுக்கான மாநாட்டில் இந்த ஆராய்ச்சி முடிவுகளை சமர்ப்பித்தனர். இந்த சிகிச்சையில் 2 புதிய நேரடி நோய் எதிர்ப்பு காரணிகள் ஹெப்படைட்டிஸ் சி பாதித்தவரின் உடலில் செலுத்துவதன் மூலம் 97% நோயாளிகள் குணமடைகிறார்கள் என்றும், இந்த ஆராய்ச்சி முடிவுகள் உலக மருத்துவர்கள் இடையே பெரும் வரவேற்பை பெற்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். வரும் பொது தேர்தலில் வேட்பாளர்கள் குறித்து கட்சி தலைமைத்துவம் எடுக்கும் முடிவிற்கு அம்னோ உறுப்பினர்கள் மதிப்பளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் அம்னோவின் பொதுச் செயலாளர் டத்தோஸ்ரீ தங்கு அட்னான் தங்கு மன்சூர். எல்லாரும் காத்திருக்க வேண்டும், வேட்பாளர்களின் பெயர் பட்டியல் April 28 அறிவிக்கப்படும் என்ற அவர், நான் அனைத்து அம்னோ உறுப்பினர்களுக்கும் கட்சி தலைமைத்துவம் எடுக்கும் முடிவினை ஏற்றுக்கொள்ள அறிக்கை ஒன்றினை அனுப்பியுள்ளேன் என்றார். அம்னோவுக்குள் ஒருவரையொருவர் மிரட்டும் நேரம் இதுவல்லை என்றும், நாம் அனைவரும் ஒற்றுமையாயிருந்து பரிசான் அரசாங்கம் தொடருவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் பண்டார் துன் ரசாக்கில் நிகழ்வு ஒன்றில் பேசினார். தென்கோடி புலி என்று ஜோஹூர் மாநிலத்தை குறிப்பிடுவார்கள். பக்கத்தில் சிங்கப்பூர் எனும் சிங்கம் மிக துரித வளர்ச்சி அடைந்து வருகிறது. அதற்கு ஈடு கொடுக்கும் வகையில் ஜோஹூரிலும் வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன.
கடற்கரையில் திட்டங்கள், பெரிய கேளிக்கை பூங்காக்கள் என சுற்றுப்பயணிகளை கவரும் விதத்தில் நிறைவேற்றப்படுகின்றன என்று ஜோஹர் பரிச நேஷனல் தேர்தல் கொள்கை அறிக்கையை வெளியிட்டு பேசுகையில் ஜோஹர் மந்திரி பசார் தெரிவித்தார். எதிர்கட்சிகள் கூறுவதை போல் வேலை நாட்களில் தேர்தல் நடைபெறுவது எந்த விதத்திலும் வாக்களிப்பு சதவிகிதத்தை பாதிக்காது என்று முன்னாள் தேர்தல் ஆணைய துணைத் தலைவர் டத்து ஸ்ரீ ஒன் அகமது ஒன் உமர் தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில், மக்கள் வாக்களிப்பது தங்கள் உரிமை என்றும் அவர்களின் வாக்கு நாட்டின் வளர்ச்சிக்கு மிக முக்கியம் என்பதை உணர்ந்தே இருப்பதாகவும் தெரிவித்தார். அவருடைய அனுபவத்தில் இதுவரை எப்பொழுதும் 70% வாக்குகள் பதிவாகி இருப்பதாகவும் அதற்கு குறைந்து எப்போதும் பதிவானது இல்லை என்றும் தெரிவித்தார். மே 9 அன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதால் மிக அதிக அளவு வாக்களிப்பு நடைபெறும் என்றும் தெரிவித்தார். திருடனை பிடியுங்கள் என்ற கருப்பொருளில் பேரணி ஒன்று தலைநகர் சோகோ வாணிப வளாகத்தின் முன்பு திட்டமிட்டபடி நடந்தது. டாங்வாங்கி போலீஸ் தலைமையக போலீசார் ஏற்கனவே அங்கு குவிக்கப்பட்டிருந்தனர். பேரணி ஏற்பாட்டாளர்கள் அன முடா சாரி ஜோலோ பிரதிநிதிகள் போலீசாருடன் தங்களது அமைதி கூடலுக்கு நேரம் ஒதுக்க கேட்டு பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் பின்னர் ஏற்பாட்டாளர்களில் ஒருவர் கூட்டத்திற்கு வந்திருந்தவர்களிடம், நாம் இங்கேயே டத்தரன் சோகோவில் குறிப்பிட்ட நேரத்தில் கூடி பின்னர் கலைந்து செல்லலாம் எனவும், டத்தரன் மிருடிகாவிற்கு ஊர்வலமாய் செல்ல அனுமதி இல்லை என்றும் அறிவித்தார். மலேசியாவின் இறையாண்மையை சீனாவுக்கு விட்டுவிட்டதாக எதிர்கட்சிகள் கூறுவதை மறுத்தார் டத்து ஸ்ரீ அப்துல் ரஹ்மான் டலான். 2017 மலேசியாவில் சீனாவின் நேரடி முதலீடு 11.5% மட்டுமே என்றார் அவர். ஹாங்காங் உட்பட சீனாவின் மொத்த முதலீடு மலேசியாவில் ரிங்கிட் 65 பில்லியன் என்றும், இது சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளை விட குறைவுதான் என்றார் அவர். பொது தேர்தலை முன்னிட்டு எதிர்கட்சியினர் அதிக பிரச்சாரம் செய்வதாகவும் சமூக ஊடகங்களில் இச்செய்தி பரவலாகப்படுவதாகவும் கூறினார் அந்த பரிசா நேஷனலின் வியூக தொடர்புத்துறை இயக்குனர். மலேசியா திறந்த பொருளாதார கொள்கையை பின்பற்றுவதால் அது வெளிநாடுகளின் முதலீடுகளை ஏற்றுக்கொள்வதாகவும், சீனா உடையது மட்டுமல்ல என்றும் கூறினார். அந்நிய முதலீடுகள் நாட்டிற்குள் நுழையாவிடில் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியாது, மேலும் மக்கள் வருமானமின்றி அவதியுறுவர் என்றார். தலோஃப் ரொட்டி கடையில் தனக்கு எந்த பங்கும் இல்லை என்று முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் தெரிவித்துள்ளார். தனக்கு தேசிய முதலீட்டுக் கழகத்திலும் புகையிலை நிறுவனத்திலும் சிறிது பங்குகள் இருக்கின்றன என்றும் கூறினார். புகையிலை நிறுவனத்தின் 200 பங்குகள் தான் அந்த நிறுவனத்தை திறந்து வைத்த போது கொடுக்கப்பட்டது என்று மேலும் கூறினார். ஆனால் தலோஃப் ரொட்டி கடையில் அவருக்கு அதிக பங்குகள் இருப்பதாக செய்திகள் வெளியாகின. மாநகரத்தில் புதன்கிழமை போலீசார் மேற்கொண்ட 4 சோதனைகளில் போதைப் பொருள் கும்பலைச் சேர்ந்த 8 பேர் கைது செய்யப்பட்டதுடன் ரிங்கிட் 8.5 மில்லியன் பெருமானமான போதைப் பொருட்கள், கொக்கெயின், எக்டசி மற்றும் சாபு உட்பட கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்கள் 19 வயதிலிருந்து 34 வயதிற்குட்பட்டவர்கள் என்றும், அதில் 2 பெண்களும் அடங்குவர். புக்கெட் அமன் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் துணை இயக்குனர் துணை ஆணையர் டத்து கமருல் ஜமான் மமாட் கூறுகையில், 1,67,500 எக்டசி மாத்திரைகளும், 36.3 கிலோகிராம் சாபுவும், 6.5 கிலோகிராம் கொக்கெயின் மற்றும் 6 கிராம் கெத்தமின் போதைப் பொருள்களும் கைப்பற்றப்பட்டதாக தெரிவித்தார். 30க்கும் மேற்பட்ட டாக்ஸி ஓட்டுநர்கள் ஒரே மலேசிய டாக்ஸி உறுப்பினர்கள் அடையாள அட்டை வாங்கும் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி காயமுற்றனர். ரிங்கிட் 800 எரிவாயு நிரப்புவதற்கான உறுப்பினர் அட்டை இன்று சாலை போக்குவரத்து துறை அலுவலகத்தில் வழங்கப்பட்டது. ஓட்டுநர்கள் வரிசை முறையை பயன்படுத்தாமல் விதிமுறைகளை மீறியதால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பேர் காயமுற்றனர். காயமுற்ற அனைவரும் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ஜெயலலிதாவின் மகள் என உரிமை கோரி பெங்களூருவைச் சேர்ந்த அம்ருதா தொடர்ந்த வழக்கில் April 19 தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அம்ருதாவின் மனுவில், ஜெயலலிதாவின் உடலை எங்களது குல வழக்கப்படி இறுதிச் சடங்குகளை செய்து அடக்கம் செய்ய வேண்டும், எனவே அவரது உடலை தோண்டி எடுத்து சம்பிரதாயப்படி அடக்கம் செய்ய அனுமதி அளிக்க வேண்டும், மேலும் நான் தான் ஜெயலலிதாவின் மகள் என்பதை நிரூபிக்க மரபணு சோதனை நடத்த உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தார். ஆனால் அரசு தரப்பில் அம்ருதா ஜெயலலிதாவின் வாரிசு என்பதற்கு எந்த ஒரு சட்டப்படியான ஆதாரங்களும் இல்லை, எனவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும், மேலும் அம்ருதா தொடர்பாகவும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கை வரும் April 19 தள்ளி வைத்த நீதிபதி, அதற்குள் தமிழக அரசு இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார்.
அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் பிரெஞ்சு நாடுகள் இன்று அதிகாலை சிரியாவின் மீது வான்வழி தாக்குதலை தொடங்கின. சென்ற வாரம் சிரியாவில் நடைபெற்ற தொடர் ரசாயன தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் பலர் உயிரிழந்தனர். இதன் தொடர்ச்சியாக அமெரிக்க அதிபர் சிரியா அதிபர் அசாத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததை அடுத்து இந்த தாக்குதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக டிரம்ப் தெரிவித்தார். இதில் சிரியாவின் ஆயுத கூடம், ஆராய்ச்சி கூடங்கள் இடித்து தரமட்டமாக்கப்பட்டன. மேலும் டமாஸ் நகரில் பல பகுதிகளில் மிகுந்த சேதம் ஏற்பட்டது. இதை பற்றி கருத்து தெரிவித்த அமெரிக்க அதிபர், தன் சொந்த மக்களின் மீது போர் தொடுப்பவர்கள் மனிதர்கள் அல்ல, அவர்கள் ராட்சசர்கள் என்றும் கருத்து கூறினார். ரஷ்யா மற்றும் ஈரான் நாடுகள் சிரியாவுக்கு அளித்து வரும் ஆதரவை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். இது பற்றி கருத்து தெரிவித்த பிரிட்டனின் பிரதமர் தெரேசா மே, தீவிரவாத செயல்களை எந்த விதத்திலும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்றும், அமெரிக்காவுடன் இணைந்து அவர்களுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். சிரியா விவகாரத்தில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் பொறுமை காக்க ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குத்தேரஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குத்தேரஸ் கூறும்போது, சிரியா விவகாரம் தொடர்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஒருமித்த கருத்து ஏற்படாதது கவலையளிக்கிறது. நிரந்தர உறுப்பு நாடுகளான அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ், சீனா ஆகிய நாடுகள் சிரியா பிரச்சினையில் சுமூக உடன்பாட்டை எட்ட வேண்டும். இந்த பிரச்சினை வரம்பை தாண்டிவிடக்கூடாது. அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட 5 நாடுகளும் பொறுமை காக்க வேண்டும். கடந்த கால சம்பவங்களை மறந்துவிட்டு சிரியாவில் அமைதி திரும்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். நாற்பத்தொன்பது வயது நிரம்பிய டத்தின் சூ டிங் எனும் மலேசியர் 250 கிலோமீட்டர் சகாரா நெடுந்தூர ஓட்டத்தை 6 நாட்களில் ஓடி முடித்தார். ஓர் ஆண்டு கால பயிற்சிகளுக்கு பின் இந்த போட்டியில் அவர் கலந்து கொண்டார். இந்த ஓட்டத்தில் பங்கு பெற்றவர்கள் பாலைவனத்தின 30 டிகிரி வெப்பத்தையும் இரவில் 14 டிகிரி குளிரையும் எதிர்கொள்ள வேண்டி இருந்தது என்றும் அவர் சொன்னார். இரு தொண்டூலி அமைப்புகளுக்கு நிதி திரட்டும் பொருட்டு தான் இந்த போட்டிகளில் கலந்து கொண்டதாக தெரிவித்தார். ஆண்கள் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீகாந்தை சந்திக்கிறார். ஸ்ரீகாந்த் உலகத்தர வரிசையில் முதல் நிலை ஆட்டக்காரர். அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பிரணோய் என்ற இளம் ஆட்டக்காரரை 21-16, 9-21, 21-14 என்ற கணக்கில் தோற்கடித்தார். லீ சொங்வை இதற்கு முன்பு 2 முறை பிரணோயிடம் தோற்று போயிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் தேசிய சினிமா விருதுகள் நேற்று அறிவிக்கப்பட்டது. மலையாளத்தில் டெக் அப் என்ற படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக நடிகை பார்வதிக்கு சிறப்பு தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. நடிகை பார்வதி தேசிய விருது கிடைத்ததற்காக நடுவர்களுக்கு நன்றி சொல்ல விரும்பவில்லை என்றும் ட்விட்டரில் கருத்து பதிவிட்டுள்ளார். நான் இந்தியன், நான் வெட்கப்படுகிறேன். காஷ்மீரில் கோவிலுக்குள் 8 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலையுண்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் உன்னா பாலியல் பலாத்கார சம்பவமும் அவமானமாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருந்தது. தேசிய விருது கிடைத்ததில் மகிழ்ச்சி அடையாமல் நாட்டில் நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்களுக்கு எதிராக கருத்து பதிவிட்ட நடிகை பார்வதிக்கு சமூக ஆர்வலர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் உள்ளனர். செய்திகளை எங்கள் மின்னஞ்சலுக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி news.disigal@gmail.com. தொலைக்காட்சி, இது மக்களின் மனசாட்சி.